கேளுங்க மாமியாரே. நீ ஏ ரூம்ல படுத்துக்க, நாளைக்கு ரூம் ரெடி பண்ணிடுறேன். பரவாயில்ல ஆண்டி, என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஹாலிலேயே படுத்துக்கிறேன். இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? நான் ரூம்ல படுத்துக்கிட்டா அங்கிள் எங்க படுத்துப்பாரு? டெய்லி ராத்திரி அவர் பேசி பேசியே என் கழுத்தை அறுத்துருவாரு. இன்னைக்கு ஒரு நாளாவது உன்ன காரணம் காட்டி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம்னு பார்த்தா நீ இப்படி சொல்றியே. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 20-25 வருஷம் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் அப்படியே தான் இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், குடிக்க பால் கொண்டு வரட்டா? அந்த பழக்கம் எல்லாம் எப்பவோ போயிடுச்சு, சாப்பிட்டமா படுத்தமான் இருக்கேன். சரி, நீ போய் தூங்கு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு. அதுக்காக உனக்கு வேலையே சொல்ல மாட்டேன்னு நினைக்காத. உன் ரிப்போர்ட்டர் வேலை போக, மத்த நேரத்துல நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செய்யணும்.
ஏன்னா நீ இந்த வீட்டு பொண்ணு. அதுக்கு என்ன ஆண்டி, செஞ்சுட்டா போச்சு. ஆண்டி, நீங்க ரூமுக்கு வரதுக்கு இன்னும் லேட் ஆகுமா? எனக்கு கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்கு. தாராளமா எழுதிக்க, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு எப்படி ஒரு மணி நேரம் ஆகும். ஓகே, குட் நைட் ஆண்டி. குட் நைட் மா. நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் என்ன பார்க்கும் போது குற்ற உணர்ச்சி பொங்குதோ? இங்க பாரு, இது நான் வாழ வந்த இடம். இங்க நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ உன் வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது உனக்கு தேவையில்லாதது. இன்னைக்கு ஒரு நாள் போனா போதுன்னு விடுறேன். விடைஞ்சா நீ இங்க இருக்க கூடாது. இந்த வீட்டு மருமகள்ன்ற உரிமையில என்ன நீ எப்படியாவது வெளியனுப்புவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்க என்னால உன்னோட குட்டு வெளிப்பட்டுருமோன்னு உனக்கு பயம். கவலைப்படாத, நான் உன்ன மாதிரி சீப்பானவ இல்ல. நீயே உன் தலையில மண்ணவாரி போட்டுக்குவ. சாரி டு சே, இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் நான் தங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அதையும் மீறி நீ வெளியில அனுப்புனா நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஒரு நாகரீக நாடோடி. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் செயல்ல காட்டுறேன். இந்தாங்க பாலை குடிச்சிட்டு அப்புறமா புக் படிங்க. என்ன பத்மினி, படுக்கலையா? என்ன தங்கமான பொண்ணு? அவ தங்கமான பொண்ணுதாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. என்னதான் இருந்தாலும் அவ ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு வயசு பொண்ணு. அதனால மீராவ லேடிஸ் ஹாஸ்டல்ல விட்டுறாங்க. அவ நம்ம வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சா நாலு பேரு என்ன நினைப்பாங்க? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. நான் பேச்சுலர் தான், நீ சொல்றது ஓகே தான். நான் இப்ப ஃபேமிலி மேன்மா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்க தாத்தா வீட்டுல இருக்கும்போது மீரா பக்கத்து வீட்டுலதான் இருந்தா. 24 மணி நேரமும் அவ எங்க வீட்டுல தான் இருப்பா. பிளஸ் டூ படிக்கும் போதுல இருந்தே அவளை எனக்கு தெரியும். 10 வருஷமா இதே கதை தான். அவ பத்திரிகை துறையில ஈடுபட்டு ரொம்ப பிஸி ஆயிட்டா. இப்ப கூட ஏதோ ஜெர்மனி போயிட்டு வந்ததா சொன்னா. எப்போ சில சமயம் போன் பண்ணி பேசுவா? இல்லைங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, இங்க பார் பத்மினி, அம்மாவே இஷ்டப்பட்டுதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பாவுக்கும் எந்த அப்செக்ஷனும் கிடையாது, நமக்கும் அவளால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவளும் தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கா. அதுக்கப்புறமா நீ சொல்ற அந்த நாலு பேரை பத்தி நமக்கு என்ன கவலை? நாளைக்கே அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ புருஷன் விட்டு பார்த்தா போயிட்டே இருக்க போறா. அவ்வளவு நாளும் இங்கே இருக்க போறா? இருந்தா என்ன பத்மினி? அது எப்படிங்க, அவ புருஷன் வீட்டுல இருக்கிற மாதிரி இங்க இருக்க முடியுமா? அது என்னவோ எனக்கு சரியா படலைங்க. அவளை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன பத்மினி, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ திரும்ப அவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட சொல்ற? நீ கூட தான் கல்யாணத்துக்கு முன்னால எங்க வீட்டுக்கு வந்த, எங்க வீட்டிலேயே தங்கின. உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உன்னை எது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்கு. நீ வெக்கப்படுறியா? பரவாயில்லையே,
உனக்கு வெக்கம் கூட வருமா? எப்பவுமே நான் உங்ககிட்ட விளையாண்டு இருக்கிறதுனால எனக்கு சீரியஸ்னஸ்னால என்னன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நானும் மற்ற பொண்ணுங்க மாதிரி தான். இனிமே உன கல்யாணம் பண்ணி தைரியமா குடும்பம் நடத்தலாம். நீ பொண்ணுதானா இவ்வளவு நாள் எனக்கு சந்தேகமா இருந்தது, இப்ப அது கிளியர் ஆயிடுச்சு. நான் பொண்ணுதான் சந்தேகம் உனக்கு தீர்ந்துருச்சு, ஆனா நீ சரியான ஆம்பளை தானாங்கிற சந்தேகம் எனக்கு இன்னும் தீரல. ஏய், என்னடி சொல்ற? பின்ன என்ன, ஈஸியா உணர்ச்சி வசப்படுற, தொடநடிங்கியா இருக்க, காதலின்னு ஒத்தி இருக்காளே, சட்ட புட்டுன்னு படிப்ப முடிச்சு ஒரு வேலையில செட்டில் ஆகி அவளை கல்யாணம் பண்ணணும் ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா? பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொன்ன குற்றச்சாட்டை தூள் தூள் ஆக்கி காட்டுறப்பார். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஒரு கிளாஸ் சுடு தண்ணி. ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. இன்னொன்னு விளையாட்டா தான் இருக்க ஸ்ரீ. ஏன் விளையாடலப்பா, சீரியஸா தான் இருக்கேன். சீரியஸா இருந்தா நமக்கு தான் நல்லது, இல்லனா பல காதல்கள் மாதிரி நம்ம காதலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஃபீல் பண்ணாதம்மா. சரி, டைம் ஆயிடுச்சு, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். வா. காஃபி கொண்டு வந்துறேன். எதுவும் வேண்டாம். இல்ல ஆண்டி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி டீ ஏதாவது சாப்பிடணும். வேண்டாம்னு சொல்றல்ல. இது உங்க சொந்த வீடா? இல்ல, வாடகை வீடு தான். என்ன வாடகை? 1000 ரூபாய். 1000 ரூபாய் எப்படி சமாளிக்கிறீங்க? அப்பாவோட பென்ஷன் வருது, நானும் ஒரு பிரைவேட் கம்பெனில வர்க் பண்றேன், ரெண்டுத்துலயும் வர சம்பளத்தை வச்சு சமாளிக்கிறோம். ஓ, உனக்கு வேலைக்கு போக கூட நேரம் இருக்கா? ஆண்டி இல்ல, வீட்டு வேலைக்கே நேரம் சரியா இருக்குமே. எப்படி வேலைக்கு போறேன்னு கேட்டேன். வீட்டுல வேற யார் யார் இருக்காங்க? அப்பா, நான், என் தங்கச்சி. அப்பா தமிழ்வாதியாரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, தங்கச்சி பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிளஸ் டூ படிக்கிறா. நீ என்ன படிக்கிற? பிஏ எக்கனாமிக்ஸ். முடிச்சிட்டியா? ஆ, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அத கேக்கல, பிஏவோட படிப்பையே முடிச்சிட்டியான்னு கேக்குறேன். ஆமா ஆண்டி, மேல படிக்கிறதா இருந்தா எம்ஏ எடுக்கணும். எம்ஏ படிக்கிறதுனால எந்தவித யூஸும் இல்லை, இல்லைனா எம்பிஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதா செய்யணும். அப்பாவுக்கு அதுக்கு வசதி இல்லை. பூர்வீக சொத்து அப்படிலாம் உண்டு இல்லையா? பூர்வீக சொத்துன்னு எதுவும் இல்லை, இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்தும் கடைசி காலத்து அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கே சரியா போச்சு. அப்போ உனக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம்னு வந்தா உங்க அப்பா செலவுக்கு என்ன பண்ணுவாரு? ஏதாவது ஒரு வழிய அந்த ஆண்டவன் காட்டாமைய போயிட போறாரு. எங்க வீட்டு கார் ஷெட் அளவுக்கு கூட இல்லாத ஒரு வீடு, அதுவும் சொந்தம் இல்ல. எங்க வீட்டு வேலைக்கார அளவுக்கு கூட இல்லாத ஒரு சம்பாத்தியம், அதுலயும் சேமிப்பு இல்ல. ஏமா, இந்த மாதிரி எந்த தகுதியுமே இல்லாத நீ எதுக்குமா என் பிள்ளைய ஆசைப்படுற? ஆண்டி இத பார், நீ வலை போட்டு பிடிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியே, அது சாதாரண மீன் இல்ல, திமிங்கலம். அதுக்கு உன்னோட இந்த ஓட்ட வலை பத்தாது. கூட படிச்சவங்கிற முறையில நீ அவனை பார்க்கலாம் பேசலாம், ஆனா கூட வாழணுங்கிற ஆசையோட அவன் நிழல கூட நீ நெருங்க கூடாது. ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கணும், சாதாரண காய்கறியே
கிராம் கணக்குல வாங்குறவங்க நீங்க, 24 கேரட் தங்கத்தையே கிலோ கணக்குல வாங்குறவங்க நாங்க. நீ எட்டி பிடிக்க நினைக்கிறது ஏணி வச்சு ஏறுற தூரம் கிடையாதுமா, ஹெலிகாப்டர்ல பறக்க வேண்டிய தூரம். அதனால இதெல்லாம் வயசு கோளரா நினைச்சு விட்டுரு. நீயும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுங்கிறதுனால நான் அமைதியா பொறுமையா பேசிட்டு போறேம்மா. என்ன புரிஞ்சு நடந்துப்பேன்னு நான் நினைக்கிறேன். நேத்து நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. ஏன், புது இடங்கிறதுனாலயா இல்ல பூகம்பம் வந்துருமோங்கிற பயமா? பூகம்பத்தை விட பெரிய ஆபத்தெல்லாம் சந்திக்கிற தொழில நான் இருக்கேன். அதனால எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊர்ல தூங்குறவ, அதனால தூங்குற இடமும் எனக்கு ஒரு பிரச்சனையா இல்ல. அப்புறம் என்ன? பகல் முழுக்க ஓடிட்டு இருந்ததால ராத்திரி முழுக்க எழுதிக்கிட்டு இருந்தேன். பாவம் ஆன்டி தான் லைட்ல தூங்க வேண்டியதா போச்சு. லைட் எரிஞ்சால எங்க அம்மா நல்லா தூங்குவாங்க. அந்த ஸ்பானர் இட. பாத்து கௌதம், விழுந்தா என்ன ஆயிருக்கும்? ஏ, விழுந்தா எந்திரிச்சுக்கிறேன் விடு. உனக்கு சிரிப்பா இருக்கு, விழுந்தா இடுப்பு உடையும், அப்ப தெரியும் உனக்கு. வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். அடிபடல. பேங்க் போக டைம் ஆச்சு, கிளம்புங்க. ஒண்ணும் இல்ல கௌதம், எல்லாம் சரி ஆயிடும். பேங்க் போணும்னு சொன்னீங்கல்ல, டைம் ஆச்சு, சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, எழுந்துருங்க. சாந்தி, என்ன இப்படி பயந்துட்டு வர? வில்லனுங்க யாராவது துரத்திட்டு வராங்களான்னு? ஆமா, நாம சந்திக்கிறத அவங்க பாத்துருவாங்களோன்னு சுத்தும் முத்தும் பாத்துட்டு வரேன். நம்ம காதல் எந்த வித விறுவிறுப்பும் இல்லாம சப்புன்னு இருக்குன்னு சொல்ல வர, அவ்வளவுதானே? இல்ல ஸ்ரீ, உண்மையில நம்ம காதலுக்கு பிரச்சனை வந்துருச்சு. என்ன சாந்தி சொல்ற? நேத்து நீ என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டு போனல, திடீர்னு உங்க அம்மா வந்துட்டாங்க. எங்க அம்மாவா? உங்க அம்மாவேதான். எங்க அம்மா எதுக்கு அங்க வந்தாங்க? நான் உன்னை மறந்துடணும்னு எச்சரிக்கை பண்ணாங்க. நம்மள எங்க எப்ப பார்த்தாங்கன்னே தெரியல. ஒருவேளை நம்ம காதல் அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமா? சரியான டியூப்லைட் ராணி, தெரியாமல வந்து எச்சரிக்கை பண்ணுவாங்க. சரி சாந்தி, அம்மா வேற ஏதாவது சொன்னாங்களா? உனக்கும் எனக்கும் நடுவுல ஹெலிகாப்டர்ல போனா கூட எட்டாத தூரம்னு சொன்னாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா ரொம்ப படம் பார்ப்பாங்க, அந்த பாதிப்புலதான் உளறி இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், அது உனக்கு புரியவே இல்லையா? எனக்கு புரியுது சாந்தி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த தடையும் இல்லாம நம்ம காதல் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இனிமே பாரு நம்ம காதல் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு. சாந்தி, நம்மள பிரிக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்ம காதல் ரொம்ப நெருக்கமாகும். அம்மா மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி 1000 பேர் வந்தாலும் சரி, நான் ஒரு கை பாக்குறேன். நீ சீரியஸா பேசுறியா இல்ல காமெடியா பேசுறியான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஸ்ரீ. சாந்தி, நான் உன் மேல வச்சிருக்க காதல் என்னன்னு எனக்கு தெரியும். எங்க அம்மா வந்து மிரட்டினதுனால நீ வேணா பயந்துருக்கலாம்.
நான் பயப்பட மாட்டேன். நான் ஒண்ணு மிரட்டலுக்குலாம் பயந்தவே இல்ல. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதையும் மீறி உன் கூட வாழ்ந்து காட்டுவேன். சபாஷ், ஒரு தடை வந்ததுக்கே நம்ம ரெண்டு பேருக்குள்ள புது வேகம் வந்துருச்சு பாத்தியா? இனிமேதான் நாம காதலியே காதலிக்க போறோம். கம், லெட்ஸ் கோ டுகெதர். வா வா. அம்மா, என்ன பசி பசிக்குது? அம்மா இருங்க, நான் பரிமாறுறேன். வேணடா, நானே பரிமாறிக்கிறேன். சொன்னா கேளுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இவனோட காதல் விவகாரம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ, அதான் காக்க பிடிக்கிறானா? அம்மா, நீ வில்லி ஆகாம இருக்கணும்னா பரிமாறுறது என்ன, சமையல் கூட செய்யலாம். காணி ஆகணும்னா காக்கா பிடிச்சுதானே தீரணும். அம்மா, முதல்ல சாம்பாரா இல்ல மோர் குழம்பு ஊத்தவா? டேய், முதல்ல சாதத்தை போடுறா. ஐயோ, இன்னும் நான் சாதமே போடலையா? சாரி சாரி. இவன் வழியறத பார்த்தா இது கண்டிப்பா காக்காதா. உணர்ச்சி வசப்பட்டு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேன். மகனே, நிதானமா காக்காக்கு சாதம், அம்மாக்கு சாதம் வை. அதோ சாம்பார் ஊத்துறானா? வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. பேசுறான் பெருசா. நான் உன்னை காப்பாத்துறதுக்குதான் வெளியே வந்தேன். என்ன பயந்தாங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒண்ணும் ஆகலமா? டிரான்ஸ்லேட்ல இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஜனங்கள்லாம் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டேன், பூகம்னு சொன்னாங்க. நல்ல வேலை நான் பயந்து போயிட்டேன். வாங்க உள்ள போலாம். ஐயோ, நான் உள்ள வரலங்க. ஐயோ பைத்தியம், சொல்றத கேளு. இந்த மாதிரி பயத்துல தான் பாதி பேர் உயிரே போகுது. ஒன்னும் பயப்படாத, நான் பக்கத்துல இருக்கேன், சொல்றத கேளு. அம்மா சொன்னா கேளு. மா, உன்னெல்லாம் ஏமா அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டு மாட்டான். டேய் டேய், வாடா, நீ உள்ள வா. ஐயோ, ஏங்க வேணாங்க, எனக்கு பயம். நான் வர மாட்டேன். டேய் வாடா. என்ன நடக்க போகுதோ? ஐயோ வேணாங்க, வேணாங்க, எனக்கு பயமா. பாத்துடா. ஐயோ சொல்றீங்க, சொல்றீங்க, பயப்படாத. ஏங்க ஏங்க, இங்க பாருங்க, இது கூட நடக்குதுங்க. ஒண்ணு ஆடல. ஐயோ இங்க பாருங்க, உட்காரு. வேணாங்க, பயமா இருக்குங்க. பயப்படாத, உட்காரு. நான் உட்கார்ந்திருக்கேன். பாருங்க, காலெல்லாம் நடக்குது. ஒண்ணு நடக்காது. முகம்லாம் வேர்த்து போயிடுச்சு. ஐயோ படுத்துல. பாத்தீங்களா? ஐயோ ஐயோ, அப்பா அம்மாக்கு என்னாச்சு? அவங்களும் போன் பண்ணவே இல்லையே. அம்மா பக்கிட்ட போன. ஐயோ ஏங்க, என்ன பாருங்க, இங்க எனக்கு வேர்த்து போதுங்க. சரி சரி, ஒண்ணாகாது ஒண்ணாகாது. சரி ஐயோ சரி. கடவுளே, போன் கிடைக்க கூடாது. நல்ல மனசு. ஐயோ ஏங்க, காலெல்லாம் நடக்குதுங்க. ஏங்க ஏங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஏங்க ஏங்க, ஸ்ரீ வெளியில இருக்காங்க. ஏங்க, நமக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. வெளியில போயிடலாங்க. நான் அவன போய் ஐஸ்வர பேசாம. ஏங்க ஏங்க, நம்ம போலாங்க. அவனை கூப்பிடுங்க. ஏங்க, அவன் அங்க தனியா நிக்கறான்ல. ஷட் அப். ஹலோ ஆர்கே, நான் ராஜேந்திர பேசுறேன்டா. எங்க இருக்கீங்க? நான் வீட்டுல தானே இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் வீட்டுல தானே இருக்கேன். ஆமா, நிலநடுக்கம் எப்படி இருந்துச்சு? இங்க ஓரளவுக்கு இருந்துருக்குடா, பட் நான் அவ்வளவா ஒண்ணும் ஃபீல் பண்ணல, பிகாஸ் நான் டிராவலிங்ல இருந்தேன். அங்க எப்படி இருந்துச்சு? நடுங்கி போயிட்டேனே. முதல்ல நான் என் பொண்டாட்டி தான் டான்ஸ் ஆடுறா நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நிஜமாவே நிலநடுக்கம். பாதிப்பு ஒண்ணு இல்லையே. 25 வருஷமா என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்ந்து பல அதிர்வுகளை சந்திச்சவன். இது பெரிய பாதிப்பா தெரியல. ஆமா, அப்புறம் அண்ணி சீரியல எப்படி இருக்காங்க? அண்ணி ஸ்ரீயா? ஸ்ரீ கொஞ்சம் பரவாயில்ல. உங்க அண்ணி தான் பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கா, பக்கத்துலயே உட்காந்து படுத்திக்கிட்டு இருக்கா. அப்பாட்ட பேசுறீங்களா? இல்லடா, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பேசிடுவேன் அப்பா கிட்ட. ஓகேடா, பைடா இருக்கு. பை. என்னங்க சொன்னார் ஆர்கே? நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனே அவன் பொண்டாட்டி காயத்ரி தான் மாடியில டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாளோன்னு பயந்துட்டானான். அப்பாவுக்கு லைன் கிடைக்குதான்னு பாக்குறேன். முதல்ல ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை.
ஹலோ அப்பா, நான் ராஜேந்திரன் பேசுறேன்ப்பா. ஆ சொல்லுப்பா, நான் உனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆர்கேயோட பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆஹா, ஏப்பா அங்கே ஏதாவது நிலம் இருக்க தெரிஞ்சா? ஆ இருந்ததுப்பா, ஓரளவுக்கு இருந்தது. அங்கே எப்படிப்பா இருந்துச்சு? இங்கேயே இருந்ததுப்பா. அப்பா அம்மா பயந்துட்டாங்களப்பா? அம்மா பயப்படாமல் இருப்பாளா? நல்ல காலம் இத்தோட போச்சு. இது பார், அப்படி ஏதாவது நிலநடுக்கம் வந்து நாமெல்லாம் போகிறதா இருந்தா நாம் ஒன்றா இருக்கும்போது வரணும்ப்பா. ஒன்றா வாழத்தான் முடியலை, ஒன்றா சாகவாக செய்யலாம் இல்லையா? நான் ஒருத்தன், உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அம்மா அங்கே என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லைப்பா. சரி வச்சிருவா? சரிப்பா வச்சிருப்பா. அம்மாவுக்கு எத்தனை சொல்லுப்பா. ஓகேப்பா.